மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது புடேரியா தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபுட் எக்ஸ்ப்ளோரிங் வந்திருக்கிறோம். எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஐ சைக்கிள் ரோடு அம்பத்தூர்ல இருக்கிற மிஸ்டர் 90's ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்ல புதினா பட்டர் பரோட்டா, மோமோ சிக்கன் ஸ்டீம் அண்ட் வந்து லெக் லேம் தொடை எல்லாமே இருக்கு. போய் நேராக கிச்சனுக்கே போயிடுவோம். நம்ம போயிட்டு அவங்க எப்படி செய்யறாங்கன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிப்போம். இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குது. அதுவும் பார்க்கிங் வசதியோட சிட்டிங் ஒரே டைமில் 40 பேர்கிட்ட சாப்பிட்லாம். ரிலாக்ஸாக இருக்குது பார்க்கும்பொழுது. வெளியில் ஏதாவது உள்ள கெஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் வெளியில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் போல இருக்குது. ஸோ இப்போ உள்ளே போய் நம்ம டைனிங் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் போனோம். கிச்சனில் மாஸ்டர் எல்லா ஐட்டம்ஸும் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ டைனிங் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மேஞ்சோ ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புதுசாக கேள்விப்படுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். தக்காளி வேறு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை ஓரமாக வச்சுருவோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அந்த பொருளை மதிக்கணும். ஸோ ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ். ஸோ கொட்டும் போதே சிக்கன்லாம் உழுவுது. அப்பே செய்யும் போதும் பார்த்தேன் சிக்கன்னா அந்த கேப்சிகம் நிறையா போட்டாங்க. நல்லா சுடுசுடா அப்படி இருக்குன்னா ரைஸ் வந்து நல்ல மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணியிருக்கேன். நல்லா மசாலாவில் டிப்பாகி அப்படியே பார்க்கும் போதே வாய் ஊறுது. ஃபஸ்ட்டு ஒரு பைட் போயிடுவோம். ஒரு வித்தியாசமான ரைஸ். இந்த மஷ்ரூமும் கேப்சிகம் பீசஸும் நல்லா டாமினேட் பண்ணுது ஃப்ளேவர். சிக்கன் பீசஸ் நிறைய போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி லேம் வித் ஹனி. இதுவும் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்லை. ஸோ இதுவும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தொட்டுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதிலே ஹனி போட்டிருக்காங்க. ஸோ ஹனி போடாமல் இருந்தால் நம்ம மயோனைஸ் ஏதாவது தொட்டுக்கலாம். ஸோ அப்படியே சாப்பிடுவோம். இவங்க சொன்ன மாதிரி அந்த கிறிஸ்பியாக ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுறாங்க ஆயிலில். அதுக்கப்புறம் தான் செய்கிறாங்க. அதனால் வந்து இது கிறிஸ்பியும் இருக்குது, ஹனியும் இருக்குது, லேம்பும் இருக்குது. ஸ்பைசி ஹனி எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா அஞ்சிரகமான சிக்கன் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன், ரேஷ்மி கபாப், இது வந்து முறுக் மலாய் கபாப், ஒயிட்டாக இருக்குது, ஸ்பைசி இல்லாமல் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹரியாலி சிக்கன் ஏன் தந்தூரி ரேஷ்மி கபாப். ரேஷ்மி கபாப் ஓகே ஓகே. அரை சிக்கனை வந்து 4 பீஸ் ஆகிட்டார் மாஸ்டர். என்ன பண்ணுவோம், அப்படியே எடுத்துன்னு போய் சுருவோமா.
மொத்தமாக ஒரே பிளேட்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாங்க. ஸோ நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தனித்தனியாக கொடுத்தா வேறு தனித்தனியாக எடுத்து சாப்பிடணும், நான் தான் சொன்னேன் ஒரே பிளேட்டில் கொடுத்துருங்கன்னு. ஸோ இங்கே அந்த மாதிரி காம்போவும் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று ஒன்றா எடுத்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம முறுக் மலை கவாப் போயிடலாம். பிக்கும்போது நல்லா சாஃப்டாக இருந்தது, மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்குது, அதே நேரத்தில் காரம் இல்லை. பட் காரம் இல்லாததுனால இந்த டேஸ்ட் இருக்காதோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நோ, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து சின்ன பசங்களோட ஃபேவரெட்னு சொல்லலாம். சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணாதீங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம், பட் சின்னவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பசங்க. சூப்பர். அடுத்து என்ன சாப்பிடலாம், வெள்ளைக்கு அப்புறம் அப்படியே க்ரீன் போயிடலாம். ஹரியாலி சிக்கன், ஹரியாலி சிக்கனும் போன்லெஸ் தான், மலாய் முறுக் கவாபும் போன்லெஸ் தான். ஸோ உங்களுக்கு பிஷி காமிக்கிறேன், நல்லா சாஃப்டாக இத்தனைக்கும். இதை வந்து பாயிலெலாம் பண்ணலை, இதில் வந்து மசாலா மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்படியே தந்தூரில் சுட்டு எடுத்து கொடுத்தது தான் இது. இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்ததுக்குலாம் சான்ஸ் இல்லை, சூப்பராக இருக்கும். இதுவும் ஆல்மோஸ்ட் சின்ன பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா இதுலேயும் ஸ்பைசி இல்லை, புதினா புதினாவுடைய ஃப்ளேவரு, லைட்டாக காரம் எங்கேயோ ஓரமாக இடிக்குது, ஃப்ளேவர்லாம் சூப்பர், கறியும் நல்லா வெந்திருக்கு, இதுவும் சூப்பராக இருக்குது. இன்னொரு வாயும் சாப்பிட்லாம், இன்னும் புதினா ஃப்ளேவர்னால் நல்லாயிருக்கும். நான் மயோனைஸ் தொட்டு சாப்பிட்லான்னு பார்த்தேன், பட் இதுவே சூப்பராக இருக்குது. மயோனைஸ் எதுக்கு, மயோனைஸ் எதுக்கு தொட்டுவாங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து அதிகமாக கூட்டிக்கிறதுக்காக தான் தொடுவாங்க. ஸோ இதுவே சூப்பர். அடுத்தது வந்து தந்தூரி போயிடலாம். தந்தூரி சிக்கன் நார்மலாக சாப்பிட்றது தான், பட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா பார்க்கணும். இதுவும் பிச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு சிக்கன் வாங்குறோம் அப்படின்னா நல்லா பாயில் ஆகிருக்கான்னு பார்க்கணும். பாயில் ஆயிருந்தாலே வந்து அதில் வந்து ஒரு 75% டேஸ்ட் வந்துடும் ஈஸியாக. ஈஸியாக வச்சிட்டேன், ஈஸியாக கச்சிட்டேன். ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இதுலேயும் நார்மலான ஸ்பைசினஸ், கலர்லாம் அதிகமாக ஆட் பண்ணாமல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொரு கடியும் கட்சிடலாமே. இந்த ஹோட்டலில் ஃபுட் எக்ஸ்ப்ளோரிங் பண்ண வந்தால் அவங்க சொல்லணும், அண்ணாண்ணே இன்றைக்கி வந்து ஒரு சிக்கன் சாப்பிட்டு போயிடுறேன், நாளைக்கு வந்து ஒரே டைமில் வச்சா எதுவும் சாப்பிடுது பாருங்க, ரெண்டு கடி மேலே சாப்பிட முடியல, எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாத்துலேயும் ரெண்டு கடினா எப்படி, மீதி கடினா எப்போ கடிக்கிறது. இப்போ அடுத்தது கிரில் சிக்கன். கிரில் சிக்கன் பிடிக்கும் பிடிக்கும் போதே அப்படியே பீஸ் ஆகுதுங்க. ஸோ இதுக்கு மட்டும் கொஞ்சம் மைனஸ் போயிடுவோமே, கிரில் சிக்கனுக்கு மைனஸ் போட்டால் அவங்க எக்ஸ்ட்ரா உயிர் ஊட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோவா, இது வரைக்கும் 4 சிக்கன் ஐட்டம்ஸ் தான் நான் ட்ரை பண்ணேன், பட் எதுவுமே வந்து எனக்கு காரம் அதிகம் இருக்கிற மாதிரி எனக்கு கொடுக்கவே இல்லை. அதே நேரத்தில் காரமும் இருக்குது, எப்படிங்கிறது காரமும் இருக்குது இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நிறைய சாப்பிட முடியும். ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வயிறு எரியும், இந்த மாதிரி ஃபீல் ஆகும், ஏதாவது பெப்சி குடிக்கணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு லெக்லேருந்து கொஞ்சம் சாப்பிடலாமா, எனக்கு லெக் அண்ட் விங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ லெக்லேருந்து கொஞ்சம் பீஸ் எடுத்து க்ரீன் சட்னி இருக்கு, இதில் புதினாலாம் போட்டு அரைப்பாங்க, புதினா தயிர் இதெல்லாம் போடுவாங்க. ஸோ இதை கொஞ்சம் தொட்டுக்கலாம். ஒயிட் சட்னியும் நல்லாயிருக்கு, க்ரீன் சட்னியும் நல்லாயிருக்கு. ஐ மீன் ஒயிட் சட்னினா மயோனைஸ், ரேஷ்மி சிக்கன் கோ. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மசாலா மேரினேட் பண்ணி சிக்கனு, அதுக்கு மேலே முட்டையை நல்லா ப்ளெண்ட் பண்ணி ஊற்றி அப்படியே தந்தூரில் விட்டு எடுத்தது. இதை வந்து தனியாக முட்டை சாப்பிடக்கூடாது, முட்டை கட்ச உடனே சிக்கன் உடனே கட்சணும், ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணணும், அதுக்காக தான் மேலே கொடுத்துறாங்க, இல்லைனா தனியாக ஃப்ரை பண்ணி கொடுத்துருப்பாங்களே. ஸோ முட்டையும் சிக்கனும் சேர்த்து சாப்பிடணும், அஞ்சும் நல்லாயிருக்கு, பட் சாப்பிட்டு எது டாப்ன்றது நான் சொல்கிறேன். இது நல்லா பாயிலாக இருக்குது, இதுவும் தந்தூரில் போட்டு தான் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொரு வாங்கி சாப்பிடலாம், ருசி விட மாட்டேங்குது. தந்து சிக்கன் சாப்பிட முடிச்சோமா, எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாத்தோட டாப்பாக முறுக் மலாய் சிக்கன் சூப்பராக இருக்குது. இதாவது இது ரெண்டு பீஸ் வச்சாங்க, ஸோ ஒரு பீஸ் 1.5 பீஸ் சாப்பிட்டேன், அரை பீஸ் இருக்குது ஏன் விட்டணும், நல்லா இருக்கிறது சாப்பிட்ருணும், நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து வெயிட் பரோட்டா சாப்பிடுவோம். வெயிட் பரோட்டா மட்டும் சாப்பிடக்கூடாதுல்ல, பாதி எடுத்துக்கலாம். கோதுமை பரோட்டா கூட ஹைதராபாத் சிக்கன் கிரேவி, அப்படியே திக்காக இருக்காங்க. உள்ள மாஸ்டர் செய்யும் போது நின்று பார்த்துட்டு தான் இருந்தேன்.
எல்லாமே ரெடிமேடாக மசாலா வச்சுருவாங்க. டக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க போல இருக்கு. கஸ்டமர் வந்து கேட்டோம் டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் டக்கு போட்டு தரேன். நான் கிச்சனில் செஞ்சால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது. அதான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் வேர்ந்து போய். நான் இது கோதுமை பொருட்டான்னு சொன்னேன், வெறும் கோதுமையில் மட்டும் செய்யாமல் இதில் வந்து புதினா அண்ட் பட்டர் எல்லாம் போட்டிருக்காங்க. இதே மாதிரி வந்து இந்தியன் பிரெட்ஸ் வந்து ஒரு 14-15 வெரைட்டி இருக்காங்க. ஸோ மசாலா கூட ஒரு வாய் சாப்பிட்ருவோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் சிக்கன் சாப்பிடுவோம். அதடா ஓஹோ, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு, பரோட்டாவே நல்லாயிருக்கு. வெறும் வாயிலே பரோட்டா சாப்பிடலாம் போல இருக்குங்க. பரோட்டாலேருந்து இந்த புதினா ஃப்ளேவரும் பட்டர் ஃப்ளேவரும் சூப்பராகவே வருது. சிக்கனோட ஒரு வாய் சாப்பிடுவோம். ஓஹோ, இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக இன்னொரு வாயும் சாப்பிடணும். அப்படியே புதினாவோட ஃப்ளேவர் அப்படியே டாமினேட், அருமையாக இருக்கும். நான் பரோட்டா பாது ரெண்டு பார்சல் பண்ணி பரோட்டா இருக்கும். இந்த பரோட்டா தான் வேணும். இந்த பட்டர் சிக்கன் செய்யும் போதும் பட்டர் நிறைய செய்வாங்க, ஆனால் பட்டர்னா உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகிடும் போல இருக்கு. இந்த பட்டர் புதினா போட்ட வீட் பரோட்டா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். அது கூட ஹைதராபாத் சிக்கன் மறந்துடாதீங்க. சான்ஸ் சூப்பராக இருக்குது. நான் என் கிச்சனில் செஞ்சுருப்பேன். ஹைதராபாத்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் கிரேவியில். நான் ஒரே ஒரு வெரைட்டி தான் உங்களுக்கு கிரேவி செஞ்சு காமிப்பேன். ஸோ இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உண்மையாகவே கிரேவி சூப்பர், என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நானும் வேறெல்லாம் போகுது, பட் நிறைய கிரேவி இருக்குது, ஊற்றிக்க முடியாது. அடுத்த டிஷ்ஷுக்கு போகணும்ல. கடைசியில் இன்னொரு ஐட்டத்தை பேலன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சூப்பு, சிக்கன் மேன்ச்சோ சூப், அது கூட வந்து ஃப்ரைட் நூடுல், நூடுலை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். நான் நிறைய சாப்பிட்ருவோம் ஏற்கனவே, சூப்பராக இருக்கும். ஏன் நான் சாப்பிட்டுட்டே இருந்து திடீர்னு சூப்புக்கு வந்தேன்னா, சூப் சாப்பிடும்போது கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகும், அடுத்த ஐட்டத்துக்கு போகலாம். இதில் வந்து ஒரு நல்ல ஸ்பைசினஸ் தான், அதே நேரத்தில் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போது தெரியும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ஒரு ஒரு ஸ்பூன் குடிக்கும் பொழுதும் சிக்கன் பீசஸும் நிறைய வரும். ஒரு வாய் வச்சுக்கோன்னா சிக்கன் மெண்டுட்டு அதுக்கப்புறம் தான் சூப் உள்ளே தள்ள வேண்டியதாக இருக்குது. இதே மாதிரி வந்து ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஆஃப் சூப்ஸ் இங்கே இருக்குது, வெஜ் அண்ட் நான்வெஜ், ப்ரான், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன், ஃப்ரைட் ரைஸ் நம்ம சாப்பிட்டோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 15 வகை இருக்குது ஃப்ரைட் ரைஸ்லேயே. ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸ்லேயே 15 டைப் ஆஃப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே மெனு செக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். நான் வந்து ஒரே ஒரு டைப் தான் சாப்பிட்டேன். சூப்பர் சூப்பர் வேற லெவல். ஸோ போதும் சூப்பு டைஜஸ்ட் ஆகிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த ஐட்டத்துக்கு போனோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று விட்டு ஒரு வாக், ஒரு 2-3 வாக் போயிட்டு வந்து நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகும், அப்புறம் சாப்பிட்லாம். பிகாஸ் ஸ்பெஷல் ஐட்டம் அதுக்காக. நான் சொன்ன ஐட்டம் என்னென்னா, ஹைதராபாத் தம் சிக்கன் பிரியாணி. இந்த பிரியாணி பவுலில் போட்டுட்டு நல்லா ஒரு லெக் பீஸை வச்சு இன்னொரு பீஸும் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு லெக் பீஸ் போதும். ஒரு முட்டையை வச்சுட்டு மேலே வந்து அந்த ஃப்ரைட் ஆனியன், நல்லா ஆனியனை நல்லா பொக்கடா மாதிரி ஃப்ரை பண்ணி மேலே தூவி கொடுக்குறாங்க. ஏன்னா இதை சாப்பிடும்போது அது வாயில் வந்து அவங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா ஹைதராபாத்தோட ஸ்டைல் அது. பீஸ் இல்லாமல் ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு காரம்லாம் நார்மலாக போட்டு ஹைதராபாத் டேஸ்ட்டை சாப்பிடணும் அப்படின்னா இந்த பிரியாணி சாப்பிட்லாம். ஸோ அதே மாதிரி நல்லாயிருக்கு, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. ஹைதராபாத் பிரியாணியோட ஒரு பியூட்டி என்னென்னா, இந்த ஆயிலு, இந்த சிக்கனு, ரைஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வந்து வாய் சாப்பிடும்பொழுது அதில் வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணி போட்டிருப்பாங்கல்ல, அது மட்டும் தனியாக ஒரு டேஸ்ட் வரும், ஸ்வீட்டாக இருக்கும், அது ஒரு சூப்பராக இருக்கும். கடைசியில் வெயிட் பண்ணி சாப்பிட்டது சூப்பர் பிரியாணி. அதனால தான் பெண்டிங்கில் வச்சுருந்தேன். இப்போ ஆரம்பத்திலே பிரியாணி சாப்பிட்டோம்னா பிரியாணிக்கு முன்னாடி எல்லாமே சைட் டிஷ் தானே, அப்படி தானே, அந்த கான்செப்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சிக்கனும் நல்லா சாஃப்டாக வந்து இந்த அஜினமோட்டோ இதோட ஸ்மெல்லு கூட எனக்கு இந்த அதோட டேஸ்ட்டு கூட டாமினேட் பண்ணணும், நல்லாயிருக்கு. அஜினம் கலக்கலை நினைக்கிறேன். இன்னொரு வாய் இதுலேயே ஹைதராபாத் மட்டன் பிரியாணியும் கிடைக்குது இங்கே. ஸோ நான் சிக்கன் பிரியாணி மட்டும் கொண்டு வாங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு இந்த ஓனரை கூப்பிடுவோம். ஏன்னா அவங்க வந்து லாக்டவுன் முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட் வைக்கணும் பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்துருச்சு, அவங்களால என்ன பண்ண முடியல, ஓப்பன் பண்ண முடியாமல். ஸோ லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட வுட் ஒர்க்கிங் எல்லாமே அவங்களே பார்த்துருக்காங்க, அவங்களே பண்ணியிருக்காங்க, அவங்களே கஷ்டப்பட்டு அமைச்சிருக்காங்க. ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்து. ஸோ அவங்கக்கிட்ட தான் இப்போ பேச போகிறோம் நம்ம. நான் இப்போ கூப்பிட போகிறேன், ஏன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம டீம் சாப்பிடணும், சாப்பிட்டு வீட்டுக்கு வேறு போகணும். ஸோ ஓனர் கூப்பிடுவோம். இப்போ என் கூட உட்காந்துருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர்ஸ் வினித் அண்ட் ஷாம், இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ். பிரதர், இந்த ஹோட்டல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது லாக்டவுன் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்குள்ளே லாக்டவுன் வந்து. ஆமாம், அதான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதை நினச்சா பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த லாக்டவுன் வந்து ஒரு 6 மந்த் பிரேக் கொடுத்து எங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணவும் டைம் கொடுத்தது, பட் ரொம்ப கஷ்டத்தையும் கொடுத்தது. நான் சொன்ன மாதிரி வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாகவே சேர்ந்து இந்த இதை பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஹோட்டலில். வுட் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே, ஏன்னா இவங்க எலக்ட்ரிக்கல் எல்லாம் படிச்சிருக்காங்களாம். ஸோ
ஆமாம் பிரதர். என்ன நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் மெக்கானிக்கல். நான் ஷாம் வந்து எலக்ட்ரிக்கல். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு ஃபீல்டில் இருக்காங்க. எல்லாருமே எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஒர்க் பண்ணிட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நாங்கள். இவர் வந்து மெக்கானிக்கல், இவர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல். ஸோ ரெண்டு பேரும் படித்து இந்த ஹோட்டலுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணதுனால இந்த ஹோட்டலை வந்து பில்ட் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து மிஸ்டர் நைன்டிஸ்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எல்லாம் நைன்டிஸா? பிரதர் எல்லா டிஷ்ஷும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் கிச்சன்லேயும் வந்து பார்த்தேன், செஞ்சாங்க. ஒரு ஒரே ஒரு இது, ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க ஹைதராபாத் சிக்கனும் இந்த ரொட்டியும். ஸோ அந்த மாஸ்டர் வந்துட்டிங்கன்னா அவர்கிட்ட ஒரு நாலு வாரத்தை பேசுவேன். இன்னொரு விஷயம், இது வந்து நைன்டிஸ் ஃபேவரெட்டு ஜெயம் கோலிசோடா. ஸோ இவரும் வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. ஸோ ஜெயம் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக கூடிங்க. ஓகே, நம்ம மாஸ்டர் வந்துட்டார். ஸோ அந்த இந்த ஹைதராபாத் சிக்கன் செஞ்ச மாஸ்டர். ஸோ அவர்கிட்ட பேசுவோம். ஸோ இவருக்கு வந்து தமிழ் தெரியாது, ஹிந்தி மட்டும் தான் தெரியும். அவர் ஹிந்தியில் பதில் சொல்லிட்டோம், நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். ஓகே, ஆப்கா நாம் கே பாய் சாப். லக்ஷ்மண். இவர் பேர் வந்து லக்ஷ்மண். காசு யாரே? நேபாள். ஹைதராபாத் சிக்கன் ரொம்ப டேஸ்டாக செஞ்சிருக்காரு. நேபாளிலேருந்து வந்துட்டு ஹைதராபாத் சிக்கன் எப்படி நம்மகிட்டேவா? ஏ கேசா காம்பர் ஆப் சிக்கது அம்லோக் ஏபி சிக்கது தமிழ்நாடு में बहुत थैंक यू यार, एकदम बढ़िया मज़ा है यार, ज़बरदस्त है. मैं एक पीस से ख़त्म कर सका, ख़त्म करने के लिए सोच रहा था, पर इसका टेस्ट देखकर मैं दो तीन पीस खा गया. आपका वीडियो देखा है मैंने. देखा है? ओके, नम वीडियो पात्र करा. सो थैंक यू सो मच ब्रदर. किचन में आपको बहुत काम रहेगा. सो इवर किचन में நிறைய வேலை இருக்கும், நம்ம அம்ச்சிரலாம். ब्रदर டிஷ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம சேனலில் வந்து உங்களுடைய ஹோட்டலோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவோம், அண்ட் காண்டாக்ட் நம்பரையும் போட்டுருவோம். ஃபுட் ஏரியா தமிழ்லேருந்து வந்தால் அவங்க நல்லா கவனிங்க. ஸோ எல்லாரையும் நல்லா கவனிங்க. பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வீட்டில் அப்பா அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்டுங்களோட சேராதீங்கடா கெட்டு போயிருவீங்கன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தலகில எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் இவங்களை இவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப் பண்ணதுனால தான் இந்த ரெஸ்டாரண்ட் இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வந்ததுலேருந்து இவங்க வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லைனா நான் ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியாது, அவங்க இல்லைனா இல்லை, அந்த மாதிரி. அப்போ வந்து அது எந்த அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் அதே மாதிரி நல்ல ஃப்ரெண்டுங்க கிடைக்கணும். பிரதர் உங்கள் ரெஸ்டாரண்ட் மேலும் மேலும் வளர உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன்.